வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 5 HP சோலார் பம்புங்க. நம்ம சாம்சன் சோலார் கம்பெனியிலேருந்து மன்னார்குடிக்கும் பட்டுக்கோட்டைக்கு நடுவில் பெரியக்கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் இந்த 5 HP பம்பு போட்டு கொடுக்குறோம். இது வந்து ஒரு தென்னந்தோப்புக்கு போட்டிருக்கோம். இந்த தென்னந்தோப்புக்கு வந்து இந்த 5 ஏக்கருக்கு வந்து 150 அடியிலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி அந்த பம்பு போட்டிருக்கோம். 250 அடி போருங்க. இதில் வந்து இந்த தென்னந்தோப்புக்கு மையத்தில் நிழல் விழாத ஒரு இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம போட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஹைட்டான ஸ்ட்ரக்சரு, கம்ப்ளீட்டாக கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, துத்தநாகத்தில் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும், அப்படினால அந்த துருப்பிடிக்காத பைப்பை வச்சு மேலேயும் சி சேனல் வச்சு போட்டு கொடுத்துருக்கோம். இதில் ரொம்ப இந்த தென்னந்தோப்புக்கு முக்கியமாக நீங்கள் போடும்போது சோலார் பேனலில் நிழல் பற்றக்கூடாதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கரண்ட் உற்பத்தி ஆகிறது எல்லாமே சோலார் பேனல்லேருந்து தான் உற்பத்தி ஆகுது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து நிழல் விழுந்துடாமல் பார்க்கணும். அது மாதிரி மையமாக ஒரு இடத்துல, கொஞ்சம் இந்த மரங்கள் இல்லாத ஒரு இடத்துல இந்த ஷெட்டை போட்டிருக்கோம். நிழல் சாயங்காலம் வரைக்கும், அதாவது 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் இன்வெர்ட்டரில் ஓடும்போதே உங்களுக்கு நல்ல திருப்திகரமாக அந்த பம்பிங் இருந்தது, ரொம்ப தெளிவாக இருந்துச்சுங்க. அது மாதிரி நல்ல வெயில் அடிக்கும்போதும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 8:30 மணிக்கெலாம் நல்லா டெலிவரி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ப்ரெஷராக தண்ணி அடித்து ஊற்றுச்சு. இது வந்து ஒரு 8 இன்ச் போரு, முழுமையான அளவுக்கு தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டே இருந்தது. அது மாதிரி சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் கூட தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் சோலார் பம்ப்லேருந்து தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டோம். தினமும் இந்த தண்ணி வந்து இலவசமாக நமக்கு கிடைக்குது. இது ஒரு நிரந்தரமான முதலீடு. நம்ம போய் யார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சொந்த பம்பு, ஃப்ரீக்குவென்சி 10 ஃப்ரீக்குவென்சி போனால் கூட இந்த அளவுக்கு தண்ணி வந்துடுது. அதாவது நிழல் படும்போது கூட நமக்கு தண்ணி வந்துக்கிட்டுருக்கு அப்படின்றது தான் இது. வெயில் குறைய குறைய தண்ணி குறைஞ்சி ஊற்றும். வெயில் நல்லா அடிச்சிதுன்னா முழு வேகத்தில் அடிக்கும். இதுதான் அந்த சோலார் பம்புடைய இயல்பு அது. அதனால் பெரும்பாலும் மதியான நேரங்களில் நமக்கு நல்ல வெயில் படக்கூடிய காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தான் அந்த சூரிய மின்சார உற்பத்தி கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க. நல்ல தரமான பேனலு, அந்த பேனல்களை நல்லா தொடச்சி வச்சுருக்கிறது, இந்த ரெண்டு காரணையும் உங்களுக்கு என்னென்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தண்ணி கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் போர்லேயும் போதுமான அளவு தண்ணி இருக்கணும். சில இடங்களில் போரில் தண்ணி இல்லைனாலும் நமக்கு தண்ணி அந்தளவுக்கு பம்பிங் கிடைக்காது. அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. சோலார் பிளேட்டில் அழுக்கு இருக்குது இல்லைன்னா அந்த தென்னை மரத்தோட மட்டைகள் வந்து ஏதாவது ஒரு பேனலில் படித்தா கூட மொத்த எல்லா பேனலில் இருக்கிற ப்ரொடக்ஷனும் குறையும். ஒரு சில பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா, இந்த தென்னை மரங்களில் இருக்கிற பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தூசி படிஞ்சிரும் பேனல் மேலே, நமக்கே தெரியாது. இப்போது 10 நாளுக்கு இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். உடனே நீங்கள் பேனலில் வந்து தொடச்சி விட்டுறணும். சாதாரணமாக அந்த தென்னை மரத்தில் செய்யக்கூடிய விளக்கு மாறு வச்சு கூட தண்ணியை வந்து நீங்கள் அதுக்குன்னே தனியாக வச்சுக்கிட்டு, இப்போ தோசைக்கெலாம் வந்து விளக்கு மாறு வச்சுக்கிட்டு எண்ணெய் போடுறாங்கள்ல, அதனால் அதை ஒரு தவறாக நீங்கள் நினைக்காம அதுக்குன்னே தனியாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு விளக்கு மாறு வச்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் அந்த தென்னங்கீத்தை வச்சு நீங்கள் அந்த விளக்கு மாறலையும் நீங்கள் நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா பறவைகளுடைய எச்சங்கள் எதுவுமே இருக்காது. இதுக்குன்னு தொடைக்கிறதுக்குனே தனியாக ப்ரெஷ் விற்கிறாங்க. அந்த ப்ரெஷ் வந்து 2800 ரூபா ப்ளஸ் 18% டேக்ஸ்ன்னு விற்கிறாங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியும் அந்த நம்ம அன்றாட இதுக்கு பயன்பாட்டுக்கு சரியாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி சுத்தமான பேனல் இருந்தால் நல்ல தெளிவான நீர் இறைப்பு திறனை உங்களால் இந்த பம்புக்கு 100 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருக்க முடியும். சோலார் பிளேட்டுங்கிறது 25 வருஷம் வாரண்டி உடையது. அதுக்காக 25 வருஷத்தில் எல்லாம் காலி ஆகிடும் அப்படின்னு கிடையாது. எங்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற சோலார் பேனல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தந்தி ஆஃபீஸில் யூஸ் பண்ண பேனல்லாம், சின்ன சின்ன பேனல்லாம் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இன்றைக்கும் நல்ல எஃபிஷியன்சியாக சோலார் பவர் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு பெரிய குறைவுகள்லாம் இல்லை. அதனால் சோலார் பேனலை நல்லா தொடச்சி வச்சுருந்தீங்கன்னா நீண்ட காலம் சோலார் பம்பு நல்லா இயக்க முடியும். உங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.